ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியும் கொள்கிறது ஆஸ்கார் டிவி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நல்ல நாள். இந்த நாளில் எப்படி கிரகங்கள் இருக்கு, எப்படி இருக்குது, திசாபுத்திகள் எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் பத்தி இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல இன்றைய நாளின் கிரகநிலை. சுப கிருது வருடம் ஐப்பசி மாதம் 9 தேதி 26/10/2022 கிழமை புதன். நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். மத்தியானம் 1:24 வரைக்கும். திதி பிரத்தமை திதி. மத்தியானம் 2:42 வரைக்கும். யோகம் பிரீத்தி நாமயோகம். பிரீத்தி நாமயோகம் ரொம்ப அருமையான ஒரு நாமயோகம். பிரீத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரீத்தி நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவு, பயங்கரமான அறிவாக இருக்கும், நல்ல நாலேஜ். பிரீத்தி நாமயோகத்தில் பிறந்தவங்களை கூட்டு போய் ஒரு இடம் வாங்கணும்னா ஈஸியாக கிடைச்சிடும். இடம் மட்டுமா, ஒரு காலேஜில் சீட் வேணும், ஈஸியாக கிடைச்சிடும். இந்த பிரீத்தி நாமயோகக்காரங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரீத்தி நாமயோகத்தில் படிக்கிறவங்க ரொம்ப வாழ்க்கையில் நல்ல டெவலப் ஆவாங்க. பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கர்ணம் பவ கர்ணம். சுபயோகம் சித்த அமிர்தாதி. சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமாங்க. மத்தியானம் 1:24 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அஸ்வினிக்கு வந்துடுது. இன்றைய ராகு காலம் 12-1, குளிகை காலை 10-12, யமகண்ட நேரம் காலை 7:30-9. சுப உரைகள் காலையில் 9-10, மத்தியானம் 1:30, மத்தியானம் 4-5, நைட்டு 7-10, 11-12. சுவாதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் நிவேகம், புதுமை புகுதல், பதவி ஏற்றல், பயிர் தொழில் செய்ய. இன்றைய நாளின் விசேஷம் இன்னைக்கு என்னப்பா விசேஷம், கார்த்திக சுத்தம், கந்தசஷ்டி விரதம் ஆரம்பம். இன்னைக்கு இருந்தா ஆரம்பிக்குது கந்தசஷ்டி விரதாரம்பம். சௌராஷ்டிர தீபாவளி, கோவர்த்தன பூஜா. இன்றைய கிரகநிலை: மேசத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், துலாத்தில் சந்திரன், சூரியன், சுக்கிரன், கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு. இனி இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேசம் லாபம் நல்லா இருக்குங்க. லாபம்னா என்னங்க அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே லாபம். பணம், குணம், கோத்திரம், உறவு. உறவு லாபம் அப்படின்னா என்ன, பொண்ணு பார்க்க போகலான்னு ஒருத்தரை கூப்பிட்டு போய் வாங்க, பொண்ணு பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கல்யாண விஷயமா பேசலாம்னு நினைக்கிறோங்க, அதெல்லாம் செய்யலாம். அடுத்தது பாருங்கள், லாபங்கள் பலவிதம், ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் அதை விட பலவிதம். ஒரு லாபம் வந்தால் தான் ஒரு நோக்கத்தோடு தான் அவனை பாருங்கங்க, எப்பயுமே ஒரு லாப நோக்கத்தோடு தான் தெரியவானுங்க. இங்கேருந்து சென்னைக்கு போகிறான், என்ன காரணமாக இருக்குங்கிறீங்க, 10 போயிட்டு வந்தான், ஏதாவது ஒரு லாப நோக்கம் இருக்கும், அவன் மண்டையை பாருங்கள் அப்படித்தான் இருப்பா, அப்படிலாம் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இன்றைய சுகஸ்தானாதிபதியான சந்திரன் நேரடியாக உங்களை பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும் ராகுவையும் பார்ப்பது சுபலாபம். ரிஷபராசி அன்பர்களே, நலம் சொத்துங்க. என்ன சார் நலம்னு சொல்லிட்டு சொத்துங்கிறீங்க, சொத்து தாங்க உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம் கரெக்டு தான், சுகம் தான் சொத்து. ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம என்ன கேட்குறோம், நல்லா இருக்கீங்களா தலைவா, நல்லா இருக்கியா எஜமா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஏன் அந்த நல்லா இருக்கீங்களாங்கிற வார்த்தைகளில் உடம்பு நல்லா இருக்கா, சுகமாக இருக்கீங்களான்னு அந்த நலத்தை பேணும் நாள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்குன்னு ஒரு டே ஒதுக்குவாங்க, எதுவாக வேணாலும் இருக்கலாம், சிகை அலங்காரம் செய்து கொள்ளுதல், மேனியை சரியாக பயன்படுத்தி கொள், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நகமற்றது கூட ஒரு அழகு தான், ஒரு நலத்தை பேணி காத்தல் அது புறம். நீங்கள் கேட்கலாம், நகமற்றது இல்லாமல் சார் ஜோசியில் வருது அப்படின்னு. நான் சில பேருக்கு பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் முந்தா நாள் இந்த காரியத்தை பண்ணிங்களா, இதை செஞ்சீங்களா, ஆமாம் சார் அது கரெக்டாக செஞ்சேன் சார், பூட்டு வாங்கினீங்களான்னு கேட்டால் அது கூட வரும். பூட்டு வாங்கினது வருமா சார், கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி வந்து நலம் அப்படின்னு அந்த பூட்டு விஷயமும் நலத்தோடு சேரும். ஒரு வீட்டில் வந்து ஒரு பூட்டை போட்டோன்னே இழுத்து பார்ப்போம், எதுக்கு இழுத்து பார்க்குறோம் அப்படின்னா அது பூட்டியிருக்கான்னு பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு நலம் பேணி காக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், பணத்தை கொண்டு பேங்க்கில் போட்டு டெபாசிட் பண்ணுறதுக்கான ஒரு யோகமான நல்ல நாள். மிதுனம் தனம். பணம்னா என்ன சார், தனம்னா என்ன சார், ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன சார், தனம்ங்கிறது எங்கள் பெரியமா பொண்ணு சார், பணம்ங்கிறது நான் பாக்கெட்டில் வைக்கிறது சார், அப்படி சொல்லக்கூடாது. தனம் என்றால் என்ன முடியாத அளவுக்கு பணம், எவ்வளோ இருக்குன்னு தெரில சார் அப்படின்னா தனம்னு. பணம்னா இவ்வளோ இருக்குது சார், 10 இருக்குது சார், 20 இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அந்த தனம்ங்கிறது கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் முன்னிலைப்படுத்துவீர்கள். ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், அதுக்கான முயற்சி. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளாக சிட்டிங்கில் இருக்கேன் சார், ஏதாவது ஒரு கிடைக்குமா சார், கூப்பிட்டு போகிறேன் சார், வரேன் சார். பெரிய இடத்து நபர்கள், ஒரு நீங்கள் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருக்கீங்க, ஒரு மாவட்ட நிர்வாகத்துலேயோ மாநில நிர்வாகத்துலேயோ இருக்கீங்க, அப்போ உங்ககிட்ட கட்சி என்ன சொல்லணும், ஒரு இடத்த பாரப்பா, அதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டிடலாம், அதுக்கு ஒரு விதை போடலாமையா அப்படின்னு சொல்லும். அல்லது ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட சொல்லி அப்போ ஒரு இடம் வாங்கி போயிடலாம். ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்கீங்க, ஒரு இடத்த போது சொந்த இடத்துக்கு போயிடலாம், அப்போ ஒரு இடத்த வாங்கப்பா அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான தொகை. கடகம் ஆர்வம். ஆர்வம்னா என்னங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் டெவலப் ஆகணும்னா ஆர்வம் வேணும். ஆர்வம் கர்வம் இருக்கக்கூடாது, ஆர்வம் இருக்கணும். கர்வத்தை வச்சு வாழ முடியாது, ஆனால் ஆர்வம் கண்டிப்பாக தேவை.
ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நானே சொல்கிறேன். ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்வம் வரும், என்ன தேவை விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கு. அப்படி நான் 20 வருஷமாக என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, விளக்கு போடுறோம் நாங்களும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறோம், கோயிலுக்கு போகிறோம், கும்பிடாத சாமி இல்லை, போகாத கோயில் இல்லை. இதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்கிறது? கும்பிடாத சாமி இல்லையாமல் போகாத கோயில் இல்லையாமல். இந்த உலகத்தில் அத்தனையும் கிருஷ்ணமயம். அதனால் இன்றைக்கி ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. கண்டிப்பாக ஆர்வத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி. சிம்மம் வரவு. வரவுன்னு என்னங்க? ஒரு உறவு கூட வரவில் தான் வச்சுருக்கான். வரவு நல்ல உறவுங்கிறான். ஒரு உறவு மனைவி வருதல், கல்யாணம் கட்டிட்டு போகலாங்க அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வரவு கல்யாணம் பண்ணுறது. அதே மாதிரி புதிய குழந்தை பிறத்தல், உங்கள் வம்சத்தில் யாராவது ஒருத்தர் குழந்தை பெற்றிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் 8-7 தலைமுறையாக யாருக்கும் சொந்த பந்தத்தோடைய ஒட்டலை சார் அப்படிமா சில. இதே ஒரு வாழ்க்கையை நான் கேட்குறேன். ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க 54 பேர் ஒன்றா இருக்காங்க, எங்கேயாவது போனால் லாரியில் தான் போவாங்க. அந்த மாதிரி கிடா வெட்டும் போது நாங்கள் ரெண்டு சண்டை போட்டுக்கோம் சார், குழம்பு கொதிக்கும் போது ஒன்றா சேர்ந்துக்குவோம் சார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒற்றுமை உணர்வோடு உங்கள் உறவுகளை வரவுகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அருமையான சகுனம், கர்வம் இல்லாத திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள். கண்ணி ஊக்கம். ஊக்கம்னா என்னங்க? ஒரு செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி வேணும். அந்த வெற்றிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டுக்கு பேர் ஊக்கம். ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன், வாங்கு எனக்குன்னா கேமரா வாங்கி இந்த யூடியூப்லாம் எடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு. என்னையா யூடியூப், எல்லாரும் யூடியூப் இல்லை. ஒரு விஓ எக்ஸாம் வருது, அதை எழுதலாம். என்னத்த இந்த ஜீப்பில் சட்டு புருன்னு போயிட்டு வருவோமே, அந்த ஜீப்பா அந்த வேலையை அதை போய் போயிட்டு இல்லை. ஒரு போலீஸ் வேலைக்கு அப்ளிகேஷன், அட அதுக்கு அதுக்கப்பா போயிட்டு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இப்படி எல்லாமே பேசுவாங்க. இப்படி இல்லாமல் ஊக்கப்படுத்தக்கூடியது, ஒருத்தரை பார்த்தோன்னே ஊக்கப்படுத்தணும். பரவாயில்லப்பா போப்பா, நாட்டுக்காக ஏதாவது சேவை செய்யப்பா, ஏதோ நல்ல விஷயத்தை செய்யப்பா, போலீஸ் வேலை தானே, போ 4 பேரை காப்பாற்று, 4 நல்லது செய், என் பிள்ளை போலீஸாக இருக்கிறது பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பும். அதே மாதிரி விஓ எக்ஸாம் எழுதியா, நீ ஆகாமல் யார் யார் எழுத போகிறா, எழுதியா அப்படின்னு சொல்லணும். அதனால் இன்று ஊக்கம். துலாம் உருக்கம். உருக்கம்னா என்ன? என்னங்க, பணம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் என்னமோ இல்லாத மாதிரியே இருக்கேங்க. இதுக்கு பேர் அந்த உருகி சொல்கிறது. என்னங்க விட்டுட்டு போய் 10 நாள் ஆகிப்போச்சு, இன்னுமே உங்களை காணும், எப்போத்தங்க வர்றீங்க அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள், அறுத்தப்பட்டு விஷயத்தை பேசுகிறது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, எக்ஸாம் எழுதி எழுதி பார்த்துட்டேங்க. எனக்கு மட்டும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுங்க, நான் கேட்குறேன் தப்பாக நினைக்க, உனக்கு மட்டுமா கிடைக்கல, உன்ன மாதிரி எத்தனை பேர் கிடைக்கல. உன்னுடைய உழைப்பை அதிகப்படுத்தி லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி இன்றைய தினத்தை வெற்றிகரமாக ஆக்கி கொள்ளக்கூடிய வருமானம் உள்ள நல்ல நாள். விருட்சக போட்டி. போட்டின்னு என்னங்க? நீங்கள் எப்போ ஒரு போட்டி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? நான் போனதுக்கு போட்டிக்கு ஆளே இல்லை சார், நானா ஒரு ஊருக்குள்ளே போய் குடியிருந்தேன் சார், நானே வந்துட்டேன் சார், இது ஒரு வாழ்க்கையா? ஒரு 10 பேர் போட்டியிடுற இடம், அந்த இடத்துல தான் நீ போட்டிட்டு ஜெயிக்கணும். யாருமே போட்டியிடல சார், நான் அண்ணன் போஸ்ட்டாகவே ஜெயிச்சிட்டேன் சார், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த போட்டி இருக்கணும். ஒரு மாணவன் படிக்கிறான், படிக்கிற காலத்தில் என்ன பண்ணணும்? போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது, தாமை அது வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, மனசுக்குள்ளேயே வரக்கூடாது, அப்புறம் எங்கே வீட்டுக்குள்ளே வர்றது. அதனால இந்த போட்டி பார்த்துக்கலாம். அவன் டெவலப் ஆகிட்டான்ல, நானும் அவனமே டெவலப் ஆகி காமிக்கிறேன், அட்டே நண்பா அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து டெவலப் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அந்த நண்பனுக்கும் உதவி செய்யணும். அதுதான் கெட்டிக்க அர்த்தம். அவனை பழி வாங்கக்கூடாது. அப்படி பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள். தனுசு முயற்சி. முயற்சினா என்னங்க? சொல்ல தேவையே இல்லை. என்ன காரணம்? மனுஷனுடைய வாழ்க்கையில் முயலாமை என்ற ஒரு இயலாமை இருக்கவே கூடாது. மனுஷனுக்கு முயற்சி இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஒருத்தர் சொல்கிறார், 1000 முறை தோற்றாலும் பரவாயில்லை, 1001வது முறை முயற்சி செய், அது உனக்கு கிடைக்காமல் போகாது. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், ஆனால் யோகம் தான் வாழ்வு தரும். அது மாதிரி இன்றைய முயற்சியாவும் வெற்றி பெறுவதற்கு அருள்மிகு கனக துர்கை அம்மன் அவர்கள் வழிபாடு, அதை செய்வதால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். கனகதுர்கா உங்களுக்கு எப்பயுமே ஆசீர்வாதம் நல்லா. மகரம் இன்பம். இன்பம்னா என்னங்க? இன்பத்துக்கு கிரகம் யாருங்க? சுக்கரனுங்க. அவர் 10ஆம் இடத்துல இருக்காருங்க. 10ஆம் இடத்துல சுக்கரன் இருந்தால் ஆட்சி பெற்றிருக்கிறார், சுகஸ்தானம் வலுபெற்றிருக்கிறார். இன்பம், நல்ல பாட்டு கேட்டது இன்பம். அப்போதான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவான், கட் பண்ணி டைங் கட் பண்ணிட்டு பாட்டை கேட்டுருப்பான், அவன் ஏதாவது முக்கியமான வேலை கேட்டுட்டு. மாதிரி இன்பம், இன்பம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு நிறைய சாமியெல்லாம் பூ வாங்கி போட்டு சாமி கும்பிடணும், மறிக்குழுந்து, வன்னி இலை, வன்னி பத்திரம், பௌர்ணமி இன்னைக்கு சாமியை போட்டு கும்பிடும், மல்லிப்பூலாம் வாங்கி போட்டு சாமிக்கு அப்படியே அழகாக அர்ச்சனை பண்ணி குங்குமம்லாம் போட்டுக்கும், அது ஒரு இன்பம். ஒரு சிலருக்கு நடனமாடுனா இன்பம், பாட்டை போட்டு யாரும் வீட்டில் இல்லைன்னா இவன் ரூமில் போய் கதவை சாத்தி டமுக்கிட்ட பாண்டி ஐயாலோ டிமுக்கிட்ட பாண்டி ஐயாலோ அவன் பாட்டில் ஆடிட்டு இருப்பான். இது நல்ல பழக்கம். உனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை இன்பமாக மாற்றிக்கணும். நடனம் ஒரு விதமான யோகம், அது ஒரு கலைகளில் தான் சேர்த்துருக்கான். சில பேர் ஆட சொன்னா நானெல்லாம் ஆட மாட்டேங்க, பாட சொன்னா நானெல்லாம் பாட மாட்டேங்க, எதுக்கு பாடுற ஆடுற? ஆரோக்கிய இன்பங்கள் உனக்கு கிடைக்கும் நல்ல நாள். மனசை இளமையா வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அதுக்கான இன்பம் கிடைச்சது.
கும்பம் நிறைவு. நிறைவுன்னா என்னங்க? மாச கடைசி ஆகி போச்சு, சம்பளம் போட போறாங்க, இன்னைக்கு அநேகமா சம்பளம் வந்துருமா, நாளைக்கு வருமா, அது ஒரு நிறைவு. கணவன் மனைவி வெளியில போயிட்டு வரும், ஒண்ணுமே வாங்கி தரல, வெறும் 10 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தாரு, மல்லிப்பூ மல்லிப்பூன்னு சொல்லி மல்லிப்பூ வாங்கி கொடுத்தாரு, அது நிறைவு. தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டாரு, எனக்கு 200 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாரு, நிறைவு. ஒரு மனிதன் எப்பொழுது நிறைவு என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறானோ அது சரியாது. ஆனால் அறிவு சார்ந்த விஷயத்தில் நிறைவாகக்கூடாது. அறிவு விஷயத்தில் இன்னமும் இன்னும் படிக்கணும்னு தோணுதுங்க, ரொம்ப படிக்கணுங்க அப்படின்னு நினைக்கணும், அதுதான் கரெக்ட். ஸோ நிறைவு என்பது ஒரு மனிதனுக்கு எல்லா விஷயத்திலும் வர வேண்டும், ஆனால் படிப்பு விஷயத்தில் நிறைவு வரக்கூடாது. அன்றைக்கி ஒரு நாள் படிச்சோம், 11 தடவை படித்து பார்ப்போமா, படிக்கணும். அதுவும் ஜோசியம் படிக்கிறவங்க படிச்சுட்டே இருக்கணும், அப்டேட். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே பெருசு கடல், அந்த கடலை விட பெருசு இந்த உலகம், இந்த உலகத்தை விட பெருசு ஜோசியம். எத்தனை டாபிக், டெத்து பிளானட்டுங்கிறான், திக் பலங்கிறான், நிஸ்பலங்கிறான், மூலத்ரிகோணங்கிறான், 108 ரகசியங்கள்ங்கிறான், என்ன புக்கு வந்துருச்சு ஜோசியத்துக்கு, படிச்சுட்டே இருக்கலாம். நல்ல வாத்தியார் கிடச்சி ஜோசியம் படிச்சிட்டோம்னா என்ன மாதிரி ஈஸியாக ஜோசியம் சொல்லலாம். வாழ்த்துக்கள். மீனம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னு சொல்லும் போதே மகிழ்ச்சி வரணும், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது, மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லணும். இந்த மகிழ்ச்சி என்பது மனதில் நெகிழ்ச்சி உண்டு. இன்றைய தினம் பேரன் பேத்தி குழந்தைகள், அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, பெரியம்மா சித்தப்பா, இவங்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கு யார் நெருங்கி இருக்காங்களோ அவங்களோட மகிழ்ச்சி. நண்பன், நண்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் மகிழ்ச்சிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. மகிழ்ச்சி இருந்தாலும்னா நண்பன் இருப்பான் அந்த இடத்துல, நண்பன் இருந்தால் தான் மகிழ்ச்சி. ஸோ நண்பர்களோடு சேர்ந்து நல்ல விதமாக சிறுதூர பயணங்கள், சந்தோஷங்கள் இவையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும், தொழில் ரீதியான அபிவிருத்திகள் நல்லபடியாக இருக்கும், சுய ஒழுக்கத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருவீர்கள், நல்லாயிருக்கும். ஒன்றும் பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. குட் கோயிங், வெல் கம்யூனிகேட்டட், கான்சன்ட்ரேஷன்லி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். கான்சன்ட்ரேஷனோட ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறது. பட் ஹாப்பினஸ் டுடே வெல்கம். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி உங்களை வரவேற்கும். இதுவரை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம்.